Hi friends, welcome to our channel Remuda Talk. Enga channel subscribe pannadhunga, subscribe pannittu pakkathula irukka indha bell icon press pannikonga. Inikku recipe pathingana potato samosa. Adukku enna vandu ungalku ingredients solren. Potato vandu nalla boil panni smash panni eduthu vechiruken. Nalla vandu masichu vechukonga. Adukapra onion pathingana na vandu oru 3 onions fine chop pannirken. 1 tomato vandu fine chop pannirken. Ginger garlic paste, red chili powder, soombu, salt, kottamalli, adukapra konjam karivepla cut panni vechiruken, oru pachamelaga chop panni vechiruken, oru pan eduthu vechukonga, adu kadai vandu heat aanadukapra oil vittittu namba thalikku vechirna indha soombu potittu poriyanum, soombu porinjadukaprama onion vandu கொஞ்சம் salt add பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க அது நல்லாவே வதங்கணும் onion நல்லா saute ஆனதுக்கு அப்புறம் நம்ம ginger garlic paste போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் just 30 seconds வதங்கினா போதும் இதுக்கு அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் chop பண்ணி வெச்ச பச்சை மிளகாய் red chili powder போட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க ஒரு 1 to 2 minutes வந்து அது saute பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து cut பண்ணி வெச்ச அந்த chop பண்ணி வெச்ச tomatoவும் இதல add பண்ணி அதையும் நல்லா ஒரு 1 minute வதக்கிட்டு Finally, நம்ம என்ன பண்றோம் smash பண்ணி எடுத்து வெச்சிருந்தோம் இல்லையா boil பண்ணி smash பண்ணி எடுத்து வெச்ச அந்த potato-வும் இதல add பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறோம் just ஒரு 2 to 3 minutes வந்து இது வதங்கினா போதும் எல்லாம் ஈவனா வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க garnish-க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா mix பண்ணி ஒரு bowl-ல வந்து transfer பண்ணிடுறோம் ஏனா இது ஆறனதுக்கு அப்புறம் அந்த stuff வந்து நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் samosa sheet பண்றதுக்கு மைதா எடுத்துர்க்கேன் மைதா 1 கப் எடுத்துறோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா oil வச்சிருக்கேன் oil க்கு அப்புறம் salt add பண்றோம்ங்க salt எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைய போறோம் அதனால எல்லாத்தையும் ஒண்ணா add பண்ணிக்கிறோம் மைதா salt அதுக்கு அப்புறம் oil எல்லாத்தையும் சேர்த்து water விட்டு நல்லா வந்து ஸ்மூத்தா வந்து இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கறோம் மேல வந்து லைட்டா oil apply பண்ணிட்டு இது வந்து ஒரு 1 hour வந்து cloth இல்லனா ஒரு plate வச்சு close பண்ணி வெச்சிடுங்க 1 hour ஊர்னதுக்கு அப்புறம் இந்த batter வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தா இருக்கும் இத வந்து நம்ம balls பண்ணி எடுத்து வெச்சுக்கறோம்ங்க balls வந்து எல்லாமே நீங்க ஈவனா உருட்டி வெச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி ball பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத வந்து நான் ஷீட் பண்ண போறேன் எப்படி பண்ணனும்னு உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து ஒரு round shapeல நீங்க பண்ணிக்கோங்க 2 ways-ல பண்ணலாம் இப்போ round shapeல எப்படி fold பண்ணனும் ஷீட் பண்ணனும் நான் சொல்றேன் பாருங்க இப்போ இது வந்து தவால போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிறோம் மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க இது ரொம்ப நேரம் வந்து வேக விட கூடாது just ஒரு 20 seconds வெந்தா போதும் ஷீட் ஒட்டிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா மைதா வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து லைட்டா வாட்டர் விட்டு கரைச்சுக்கறேன் கட்டி இல்லாம நல்லா கரைச்சு வெச்சிட்டேனா ஸ்மூத் பேஸ்டா நான் வந்து கரைச்சு வெச்சு காட்றேன் பாருங்க இத தான் நம்ம ஓரத்துல வந்து அந்த பைண்டிங் வந்து ஒட்ட போறோம் நம்ம இது வந்து நான் சர்க்கிள் ஷேப்ல சுற்றிருக்கேன் இந்த ஓரம் ஃபுல்லத்லயும் நீங்க பாத்தீங்கன்னா மைதா வந்து கரைச்சு வச்ச மைதாவை நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க அப்பதான் அது வந்து ஒட்டும் இல்லனா நம்ம உள்ள பேட்டர் வைக்கும்போது என்ன ஆயிடும்னா ஓபன் ஆயிடும் இப்போ இந்த பொட்டேட்டோ வந்து நல்ல சென்டர்ல வெச்சிடுங்க ஃபோல்டிங் நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க நல்லா அதை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணனும் நீங்க வெக்கும்போது எங்க க்ளோஸ் பண்றீங்களோ அந்த இடத்துலயும் நீங்க வந்து மைதா அப்ளை பண்ணிக்கணும் எங்கயுமே கேப் இருக்க கூடாது அப்பதான் உங்களுக்கு அந்த உள்ள வச்சிருக்கிறது வெளிய வராம இருக்கும் இப்போ நல்லா அது ஈவனா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க எல்லா இடமும் நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டுறோம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து அழகா வந்து இது ஒட்டிச்சு இத நம்ம வந்து பொரிச்சு எடுத்துறலாங்க ஒரு கடாயி வெச்சுக்கோங்க அந்த கடாயில oil விட்டுட்டு oil heat ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து samosa வந்து போடுங்க samosa வந்து அது medium flameல வெச்சுக்கோங்க high flameல வைக்க கூடாது golden brown color வரும்போது oil வந்து drain பண்ணிட்டு நம்ம எடுத்துறோம்ங்க நம்மளோட samosa வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க கரெக்ட்டா வந்து நம்ம அந்த ஷீட்ல அப்ளை பண்ண அந்த மைதா எங்கயுமே வெளிய வரல உள்ள இருக்கறதெல்லாம் இப்ப காட்றேன் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியாவும் இருக்கு உள்ள லேயரியும் நான் காமிச்சிருக்கேன் நல்லா வந்து வெந்திருக்கு சோ இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கிவ் ஃபீட்பேக் டு அஸ்.